வணக்கம் ரோஹலை. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்ல போகிறோம். இது ஃப்ரான்ஸில் தான் நடந்திருக்கிற ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு விஷயம். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு உயர்நிலை பாடசாலையில் ஒரு ஆயத்த வகுப்பில் வந்து இயற்பியல் மற்றும் வேதியியல் படிப்பிக்கிற ஆசிரியர் ஒருவர் வந்து அவருடைய மாணவர்கள் வந்து அவருக்கு ஒரு சவாலை இட்டிருக்கின்றார்கள். அந்த சவாலை இட்டு வந்து அவர் ஒரு பரீட்சையில் தோட்டி வந்து 20:19.32 அப்படின்ற ஒரு திறமை சித்தியை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த இளங்கலை பட்டத்தை பெறுவதற்கு வந்து அவருக்கு விருப்பமில்லை. அவர் ஏற்கனவே பெற்றிருக்கிறார், திறமை சித்தி அடிப்படையில் பெற்று படிப்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வகுப்பில் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த பட்டத்தை சித்தி அடைகிறதுக்கு சில அறிவுரைகளை வந்து கூறிக்கொண்டிருந்த போது, ரெண்டு மாணவர்கள் வந்து நக்கலாக அறிவுரை கூறுறதெல்லாமே ஈஸி, இலகுவான விஷயம், அதனால் அதை செய்வது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக கூறியிருக்கின்றார்கள். அதோடு வந்து இந்த அறிவுரைகளை வைத்து நீங்களே இந்த பிஎஸ்சி எக்ஸாமை வந்து எழுதி சித்தி பெற்று காட்டுங்கள் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றாங்க. அப்போ அதை வந்து அவர் ஒரு சவாலாக ஏற்று எழுதியிருக்கிறார். எழுதி 2 சிறப்பு தேர்வுகள் 20 பெற்றிருக்கின்றார். பொறியியல், கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல், ஃப்ரெஞ்ச், ஆங்கிலம், கணிதம் ஆகிய எல்லா இதிலுமே வந்து 20, 20, 19 மதிப்பெண்ணையும் பெற்று திறமை சித்தி அடிப்படையில் தந்திருக்கின்றார். அதுக்கு பிறகு வந்து அவர் சவால் விட்ட மாணவர்கள் தனது வகுப்பு மாணவர்கள் தான் அவையில் சந்திச்சு வந்து பார்த்திங்களா, நான் சொன்ன அறிவுரைகளை வைத்தே நான் அப்படி சித்தி பெற்று உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், இனி நீங்கள் சித்தி பெற்று காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் படிப்பிக்கிறதுன்றது ஒரு கலை, அது இப்படி தான் உண்மையில் செய்கிறது. இதே எங்கெண்ட ஊர்லேயே வேறு எங்கேயோ மாணவர்கள் வந்து ஆசிரியர் பார்த்து கேட்டிருந்தால் நல்ல அடிதான் வாங்கிட்டு போயிருப்பினோம், அங்கே வேறு ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் இங்கே வந்து மாணவர்களுக்கு அதையும் ஒரு மாணவர்கள் வந்து நகைச்சுவையாயோ இல்லை ஒரு சவாலாயோ விட்ட கதையை கூட ஆசிரியர் வந்து அதை சீரியஸாக எடுத்து அவைக்கு செஞ்சு காட்டி அவையில் இன்னும் உத்வேகப்படுத்துகிற ஒரு விதம் வந்து சரியான அது எல்லாத்தையும் அப்படி கிடைக்காது. ஆனால் மேற்கத்திய உலகங்களில் வந்து இப்படியானது ஓரளவுக்கு சாதாரணமானது தான். எல்லா ஆசிரியரும் செய்யாட்டிலும் இது பரவலாக அங்கங்கே இந்த மாதிரி செய்வார்கள். அதாவது மாணவர்களை சரியாக புரிந்து கொண்டு தங்களோட வேலை வந்து மாணவர்களுக்கு படிப்பிக்கிறது மட்டும்தான் அப்படின்றது அவங்களோட மைண்டில் இருக்கும். எப்படியாவது இந்த மாணவர்களுக்கு படிப்பிச்சு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட யோசனையாக இருக்கும். ஆனால் எங்கெண்ட ஊரில் இருக்கிற ஆசிரியர்கள் மாதிரி பார்த்தா மாறி இருக்கும். நான் ஆசிரியர், உன்னோட பெரியால் நான் சொல்கிறலாம் சரி, நீ அதை கேட்டுட்டு தண்டு அவ்வளோதான். அவன் அந்த அதிகாரத்தை காட்டுறதுக்காண்டி தான் ஆசிரியர் தொழிலாயும் அவன் படிப்பித்தல் முறையும் அதிகமாக இருக்கும் மொழியே. இப்போ இருக்கிற காலங்கள்லாம் அப்படி சொல்கிறேன். ஆனால் உண்மையில் அந்த மாணவருக்கு சரியாக போகுதா இல்லையா இல்லை அடுத்த கட்டம் என்னன்ற பெரிய அக்கறை வந்து இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் வந்து உண்மையில் குறைவு. அதுவும் மிக 94 தான் பிறந்திருக்கார் அம்மன் சொன்னால் மிகப்பெரிய விஷயம். இந்த வயசில் இவ்வளவு பக்குவமாக வந்து அதை செய்து காட்டியிருக்கிறது. உண்மையில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியருக்குமே இது ஒரு எடுத்துக்காட்டு இப்படியான ஒரு விஷயத்தை செய்தது. இது சம்மந்தமான உங்கள்கிட்ட கருத்துக்கள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.